நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஜோதிடர் நிறைய பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு சொல்றவர். நம்ம கூட ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், நீங்க நிறைய பரிகாரங்கள் வந்து வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க. அதுல பயங்கரமா ரொம்ப வித்தியாசமா இருந்த பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? அது எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அது போர்டில் தான் போட்டு காட்டணும். எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கும் புரியும், பார்க்குற மக்களுக்கும் புரியும். ஓ, இப்படி ஜோதிடத்தில் இவ்வளவுலாம் இருக்காங்கிறது தெரியும். வேணால் போட்டுடலாம், காட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்ட கேள்விக்கு பூர்வ ஜென்ம சாபத்தினால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு, கண்டிப்பாக வரும். நான் போர்டில் போட்டு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகர் வந்து 8/3/1988, மதியானம் 2:38 பிறந்தது சிதம்பரம். நடப்பவருக்கு சனி திசை ராகுபுத்தி, சுவாதி நட்சத்திரம், பஞ்சமி திதியில் பிறந்திருக்காரு. பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து சூனியமாயிரும், மிதுனமும் கன்னியும் சூனியமாயிரும். அப்போ சூனியாதிபதி 7 போய் உட்காந்துடுறாரு. மிதுனத்துக்கும் கன்னிக்கு அதிபதி யாருன்னா புதன், அவர் போய் 7 போய் உட்காந்துடுறாரு. அப்போ 7 இடங்கிறது திதி சூனியமாயிரும். அப்போ இவர் போய் பொது வெளியிலையோ பொது சபையிலையோ பேசினா பிரச்சனையாயிரும். ஏற்கனவே இவனுக்கு இவருக்கு 2 கூடியவர் எங்கே இருக்கார்? 8 இருக்கார். 8 இருக்கார். இவர் இருக்கிறது சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் செங்காங்கில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா செவ்வாயினுடைய நேரம் சிகப்பு, சனி வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து 12 இடத்தை பார்க்கு. அப்போ 12 இடத்தை பார்க்குறதுனால இந்த செவ்வாய் சனிங்கிறது காட்டு விலங்குகள் கிங்காங்னு சொல்கிறேன். அப்போ செங்காங்கில் இருக்கீங்களான்னு கேட்டால், ஆமாம் செங்காங்கில் தான் இருக்கேங்கார். சரி, ஏற்கனவே ஏதாவது எலெக்ஷனில் செலவு பண்ணி காசு போச்சா, கடன் இருக்கான்னு கேட்டேன். இவர் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஒய்ஃபை கொண்டு நிப்பாட்டி தோற்று போயிட்டாங்க. 7 அதிபதி இங்கே சனி செவ்வாய் கூட சேர்ந்துருச்சு. ஏற்கனவே கடகலக்கணத்துக்கு 7 கூடையவர், 8 கூடையவர். அவர் போய் ஜாதகப்படி பரிவர்த்தனையான செவ்வாவோட போய் சேர்ந்துடுறாரு. 12 3 கூடையவர் போய் 7 உட்காந்துறாரு. அவரே திதிசூன்யாதிபதி. 7 போய் திதிசூன்யம் பெற்ற திதிசூன்யம்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, சூன்யம்லாம் கிடையாது, வெறுமையாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த கிரகம் அந்த திதிக்கு இந்த ராசிகள் சூன்யமாகும், வெறுமையாகும்னு அர்த்தம். நீங்கள் ஹிந்தியில் கேட்டிருப்பீங்க சூன்ய சூன்யன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சூன்யம்னா பூஜ்ஜியம், வெறுமைன்னு அர்த்தம். அப்போ திதிசூன்யம் பெற்ற கிரகம் 7. இவர் போய் பொது சேவைக்கு போகலாமா? 7 இடம் தான் பொது சேவை. போனால் என்ன ஆகும்? காசு போயிடும். 7 இடங்கிறது மனைவி. அங்கே போய் 12 அதிபதியும் 3 அதிபதியும் 7 3ங்கிற டாக்குமெண்ட்டு கொண்டு போய் 12 அடமானம் வச்சு 7 கொண்டு போய் பொது சேவையில் கொண்டு காசை போட்டார். மனைவி நிப்பாட்டி உள்ளாட்சி தேர்தலில் தோத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாதகத்தில் ஏற்கனவே கடகலக்கணத்துக்கு 7 கூடையவர், 8 கூடையவர் சனி. பொது சேவையில் கெட்டவர் வரும், கூட்டாளியால் கெட்டவர் வரும், மன வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வரும். ஏன்னா கடகலக்கணத்துக்கு 7 கூடையவர், 8 கூடையவர். அருவே எங்கே இருக்கார்? 6 இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடகத்துக்கு 5-10 கூடையோட போய் சேர்ந்துடுறாரு. இந்த குரு பரிவர்த்தனை ஆயிடுது. அதாவது செவ்வாய் வீட்டில், அதாவது குருவோட வீட்டில் போய் செவ்வாயும், செவ்வாய் வீட்டில் போய் குருவும் பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருது. அப்போ இந்த ஜாதகப்படி பாக்கியாதிபதி 10 போய் உட்காந்து 9 கூடையர் 10 10 கூடையவர் எங்கே இருக்கார்? ஜாதகப்படி இங்கே போய் 6 இடத்துல போய் உட்காந்துடுறாரு, பரிவர்த்தனை ஆகி கிடக்கார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 அதிபதி கூட 8 கூடையர் சம்மந்தப்படுறாரு. 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 8ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்புக்கு துரோகம் செய்தல், 6 கடன் வாங்கி ஏமாத்துதல், 6 கடன், 9 பாக்கியம். இது பரிவர்த்தனை ஆயிடுச்சு. பரிவர்த்தனை ஆனதுனால அவருக்கு பரிகாரம் உண்டு. பரிவர்த்தனை ஆனதுனால ராகு எதுக்குனால கூட போட்டிங்கன்னா, ராகு எதுக்குனால் நேரம் இப்படி கூட போட்டிங்கன்னா, இந்த குருவும் சுக்கரனும் மட்டும் வெளியில் போயிடும், செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிரும். அப்போ அவருக்கு யோகம் இருக்குது. ஆனால் 7-8 கூடிய சனி செவ்வாயோட சேர்ந்தது ஒரு பெரிய, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதை குரு பரிவர்த்தனையாகி பார்க்குது. அப்போ 5 இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த லக்னத்துக்கு 5 கூடையவர் யாருன்னா செவ்வாய். அவர் போய் குருவோட வீட்டில், இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு போய் செவ்வாய் வீட்டில் போய் பரிவர்த்தனை ஆகி இந்த குரு தன் வீட்டை தானே பார்க்குறாரு. 5-10 கூடையவரை பார்க்குறாரு, 7-8 கூடிய சனியும் பார்க்குறாரு. அது பரிவர்த்தனை ஆனதுனால இவருக்கு சொல்யூஷன், இல்லைன்னா சொல்யூஷன் இல்லை. இப்போ கடனாகி போச்சு, ஊருக்குள்ளே கெட்டவராகி போச்சு. 7-8 பொது சேவை செய்ய போய் கெட்டவராகி போச்சு. கடனை திருப்பி கொடுக்கணும். ஸோ திருப்பி அவர் மீண்டு வெளியே வரணும். அப்போ முன்னொரு ஜென்மத்தில் இவர் யார்கிட்ட, நான் சில பேர்கள்லாம், ஏன்னா அவர் பேரும் வேண்டாம், அவர் கடன் வாங்கின நபர்கள் பேரும் வேண்டாம். ஏன்னா அது இன்னொருத்தருடைய அனுமதி இல்லாமல் இவர் டேட்டா பற்றி தான் போடுறோம். இவர் ஆனால் பண்ணால் கூட நம்ம போடலை. பிறந்தது சிதம்பரம்,
சிதம்பரத்து பக்கத்தில் நான் சிதம்பரம்னு மாற்றி போட்டிருக்கேன், புரியுதுங்களா? சிதம்பரத்து பக்கத்தில் மாற்றி போட்டிருக்கேன், இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கார். அப்போ இவருக்கு நான் என்ன பரிகாரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகப்படி இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் செவ்வாயோ சனியோ வந்து சூரியன் சாரத்தில் இருக்கும், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த தனுசு வீடு வந்து வில்லு வீடு, இந்த வீடு வந்து வில்லு வீடு. உங்கள் ஊர் பக்கத்துலேயே பாசுபத ஈஸ்வரர், பாசுபதேஸ்வரர், பாசுபத அம்புன்னு சொல்லி அதுக்கு பேர், பாசுபதாஸ்வரம் அம்புன்னு அதுக்கு பேர். யார் வச்சுருந்தா? அர்ஜுனர் வச்சுருந்தார். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்வரம் கிடைச்ச இடம் அது, அதை வழங்கியவருக்கு பேர் பாசுபத ஈஸ்வரர்னு பேர். அவர் ஊருக்கு பக்கத்துலேயே கடலூர் மாவட்டத்தில் திருவேட்களம்ங்கிற ஊரில் நீங்கள் அங்கே போய் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த பாசுபத ஈஸ்வரரை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். யாசகம் வாங்கி உண்டியலை தானம் கொடுக்கணும். ஒரு நான் தொடர்ந்து என்ன பண்ணணும், ஒரு 21 நாள் யாசகம் வாங்கணும். திருவோட்டில் கொண்டு போய் யாசகம் வாங்கி அந்த யாசகம் எடுத்த காசை சிவனுக்கு கோயிலில் உண்டியலில் உண்டி போடணும். போட்டாச்சுன்னா எதிராளியே நீங்கள் ஜெயிக்கலாம். தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் எப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்து இதை செய்ய போகிறான்னு தெரியல. அப்போ இதுக்கு வந்து வில்லு வீடு, வில்லு வீடு. அப்போ வில்லில் பாசுபதா அஸ்திரம்னு ஒன்று இருக்கா? அர்ஜுனன் கையில் வச்சுருந்தது பாசுபதா அஸ்திரம். இந்த அஸ்திரம் கொடுத்த ஈசனுக்கு பேர் பாசுபதேஸ்வரர்னு அவருக்கு பேர். கடலூர் பக்கத்தில் திருவேட்களம்ங்கிற ஊரில் அந்த கோயில் இருக்குது. சார் எங்கள் ஊர் பக்கத்துலேயா சார் அந்த கோயில் இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அப்போ பரிகாரம் சொல்கிறதா இருந்தால் நான் நாடு சுற்றணும், ஊர் சுற்றினாத்தே எத்தனையும் எடுக்க முடியும். அப்போ அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கிடைச்ச இடம். அப்போ இவர் என்ன செய்யணும்னா, தரும் எடுக்கணும். ஒரு 21 நாள் தொடர்ந்து போய் தரும் எடுக்கணும். அவங்க உறவுகள் நண்பர்கள்கிட்ட காயின்ஸாக தர்மம் வாங்கி அந்த பிச்சை எடுத்த காசை அந்த கோயிலில் உண்டே உண்டியலில் உண்டே போட்டுடணும். போட்டு பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருடைய அந்த பூர்வ ஜென்ம ஊழ்வினை கர்மா மாறுகிறது. இது எளிய பரிகாரமாக அவருக்கு சொன்னேன். அவர் காசி போகவா அங்கே போகவா அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது தனுசு வீடு. செவ்வாய் சனிங்கிறது ஆயுதம், செவ்வாய் சனிங்கிறது யுத்தம். இது யுத்தம் நடந்த பூமி. தனுசு வீடுங்கிறது யுத்தம் நடந்த பூமி. இவர் புனர்ஜென்மத்தில் சகோதரர்களுக்கு சொத்து தரமாட்டேன்னு ஏமாத்தின தோஷம், நண்பர்கள்ட்ட வாங்கி கடனை திருப்பி கேட்ட நண்பர், ஒரு படத்தில் வடிவேலையா வந்து நகைச்சுவையாக கூட போய் கடனை திருப்பி கேட்பார்ல, அது என்ன காத்தவராயன் படத்தில், எப்போ நான் குடிக்கலையே அப்போ வந்து காசு கேடுன்னு வரல, அந்த மாதிரி போய் கடன் கேட்டு திருப்பி வந்தாரா அடித்த தோஷம். அதே மாதிரி பொது சேவை பண்ணுறேன்னு சொல்லி கோயில் திருப்பணி செய்கிறேன்னு சொல்லி காசை வாங்கி கோயில் திருப்பணி செய்யாமல் 300 ஜென்மத்தில் 5ஆம் இடம் கோவில், 5ஆம் இடம் கோவில், 9ஆம் இடம் தர்மம், 10ஆம் இடம் கர்மம், கோவில் காசை திருடிய சாபம், அதெல்லாம் சேர்ந்து இவரை பொது சேவைக்கு இழுத்து கடனாளியாக்கி 7-8 மனைவி பாவம் அவங்களையும் எலெக்ஷனில் நிப்பாட்டி ஜீரோ ஆக்கிருச்சு. இப்போ கடனுக்கு சிங்கப்பூரில் உட்காந்துட்ருக்கார், கடனுக்கு சிங்கப்பூரில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ கோயில் காசை ஏமாறுத்துனா, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் 8ங்கிறது அவமானப்படுத்துதல், 5ங்கிறது வழிபாடு, தன்னைத்தானே அவமானப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே அவமதித்து கொள்ளுதல், சனிங்கிறது பிச்சை எடுத்தல், யாசகம் கேட்டல்னு பேர். பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள்ட்ட போய் மூலம் ஒரு பகுதி ஒரு மாநில அளவுக்கு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஊரையாவது கொடுங்குறாங்க, அட காணி நிலமாவது கொடுங்குறாங்க, அட வாழ்கிறதுக்கு கொஞ்சம் போல் அரண்மனையாவது கொடுங்க கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் மாட்டேன்னு சொன்னவர் யார்? துரியோதனை. இது யுத்தம் நடந்த பூமி, கீதை உபதேசம் பெற்ற இடம், அது களி பிறந்த இடம். மகாபாரத கதையில் இதுக்கு பேர் இந்த தனுசு வந்து யுத்தம் நடந்த பூமினே பேர், அதனால அது வில்லு வீடுன்னு பேர், வில்லு அம்பு வீடு. நிறையா இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து இண்டஸ்ட்ரியல் ராசின்னு அதுக்கு பேர். ஆயுத தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமானது இதுக்கெல்லாம். அதே மாதிரி இதே யூனிவர்சிட்டி வீடு, கீதா உபதேசம். இதை கல்லூரி வீடுன்னு சொல்கிறோம், வங்கி வீடுன்னு சொல்கிறோம், உபதேச வீடுன்னு சொல்கிறோம், யுத்தம் நடந்த பூமின்னு சொல்கிறோம். அப்போ சகோதர யுத்தம் பண்ண ஜாதகம் இந்த ஜாதகம், சொத்துக்காக பூர்வீக சொத்தில் 300 ஜென்மத்தில் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோமோ அதே இடத்துல பிறந்து சிக்கல் படுறோம். இன்றைக்கி நான் சுப்பிரமணியன் ஒரு ஆளை ஏமாற்றிட்டேன்னா, அடுத்த பிறப்பில் சுப்பிரமணிக்கு நான் வட்டி கட்ட போகிறேன், அவ்வளோதான் மேட்ரு.
நான் சோமசுந்தரங்கிறவர்கிட்ட 10 வட்டிக்கு வாங்கிட்டேன். போன ஜென்மத்தில் சோமசுந்தரத்தை நான் ஏமாற்றிட்டேன், அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கான சோமசுந்தரத்தை குறை சொல்ல முடியாது. என் ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருப்பார். எனக்கு 8ல உட்காந்த குரு அந்த சூரியனை பார்ப்பார். சூரியன் அஸ்வினி நட்சத்திரம், நாகேஸ்வரன் குருதன் செல்லம், குருதன் குழந்த செல்ல நாகேஸ்வரங்கிறவருக்கு 11 வருஷம் வட்டி கட்டியிருக்கிறேன். இது செல்ல நாகேஸ்வரன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு இல்லை. போன ஜென்மத்தில் செல்ல நாகேஸ்வரனை நான் ஏமாற்றிருக்கிறேன். இந்த ஜென்மத்தில் அவர் என்கிட்ட வட்டியை வசூல் பண்ணிட்டார், அவ்வளோதான். நான் அதனால் அவரை பற்றி கோவப்படலை. புரியுதா? 8 மாங்கல்ய ஸ்தானம் செவ்வாங்கிறது 8ஆம் பாறையை பார்ப்பார். கடை வாங்கினது நான், வக்கீல் நோட்டீஸ் விட்டது என் ஒய்ஃபுக்கு எப்படி? ஸோ இதை நான் ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்கிட்டேன். ஜோதிட சாஸ்திரம் படித்ததுனால, ஜோதிட சாஸ்திரம் நான் படித்ததுனால. இது கோவை வீடு, முண்டை நெஸ்ட்ராலஜியில் தனுசு மகரம் கும்பம் குங்கும மண்டலம். அப்போ கோயம்புத்தூரில் வந்து 8ஆம் பாறைங்கிறது வட்டி கட்டணும், 7 பன்னெண்டுக்குடைய செவ்வாங்கிறது 8ஆம் பாறையாக பார்க்குறாரு. இந்த குரு 7 குடைய ஆற்றலை வாங்கி, 8 குடைய 8 குடையவன் 7 குடைய ஆற்றலை வாங்கி 4 குடைய சூரியனை பார்க்குறாரு. நான் ரிஷபலக்கணம், சூரியன் அஸ்வினி நட்சத்திரம், ராகி அதுக்கு பேர் நாகம்னு பேர், பாம்பு எப்படி சத்தம் போடும், ஈஸ்னு சத்தம் போடும், சூரியனுக்கு பேர் ஈஸ்வரன்னு பேர், குருங்கிறது பார்க்காரு. அப்போ செல்ல நாகேஸ்வரன்ட்ட நான் கடை வாங்கணுங்கிறது விதி. அப்போ போன ஜென்மத்தில் செல்ல நாகேஸ்வரனை நான் ஏமாற்றிருக்கணும். இதை நான் ஜோதிட சாஸ்திரம் படித்த, ஓ ஏமாற்றிருப்போம். ஏன்னா இதில் 5-10 குடை எனக்கு, எங்கள் 5 குடையும் போய் நீசமாயிடுறான். எனக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் இது, நீசமாயிடுறான் புதன். என் ஜாத்தை கொண்டு யார்ட்டே காட்டுறீங்கன்னு ஒரு ஜோசியம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை தான் எடுக்க முடியும். வினையை விதைச்சா வினைதான் எடுக்க முடியும், தினையை விதைச்சா தினையத்தான் எடுக்க முடியும். அப்போ இந்த ஜாதகப்படி பூர்வ ஜென்மத்தில் அவர் நண்பர்களுக்கும் உடன் பங்காளிகளுக்கும், ஏன்னா அது யுத்தம் நடந்த பூமி, நிலத்துக்காக சண்டை போட்ட இடம், பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன சண்டை வந்துச்சு? சொத்துக்குத்தானே தகராறு வந்துச்சு, கௌரவத்துக்குத்தானே தகராறு வந்துச்சு. இது கௌரவ வீடு, அங்கே போய் செவ்வாசனி கிடக்கு. பரிவர்த்தனை ஆனதுனால அவருக்கு சொல்யூஷன், ஏதோ ஒரு நற்கர்மா அவர் செஞ்சிருக்கிறார். அப்போ எந்த ஜாதகத்துக்கு அவருக்கும் தொடர்பு வரணும். குருதான் பண்டிட், சுக்கரன் தான் விஜய். பண்டிட் விஜய்ட்ட அவர் ஜாதகம் பார்க்கணுங்கிறது விதி. அவர் ஜாதகம் பார்த்த குரு, பண்டிட்னா ஆசிரியருங்க, பண்டிட்னா ஆசிரியர்னு அர்த்தம், கணிதர்னு அர்த்தம். பண்டிட்டுன்னு நானாக தேடிக்கிறல, ஒரு மிகப்பெரிய தலையாய ஒரு நியூமலாஜிஸ்ட் அவர், உலகளாவிய பெயர் கொண்டவர். நான் அப்போ ஒரு தனியார் நியூஸ் தொலைக்காட்சியில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 2015 ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு அவர் உள்ளே லைவ் பண்ணிகிட்ருக்காரு. நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் லைவ் பண்ணுறதுக்காக. அவர் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வர்றாரு, நான் வெளியேருந்து உள்ளே போகிறேன். சார் இந்த பேர் வேணாம் சார், தயவு செஞ்சு இந்த பேரை மாற்றுங்க சார்னாரு. ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க சார் அப்படின்னாரு. அவரை போய் சந்திக்கிறேன், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன், இந்த பேரை மாற்றுங்கன்னு. அவர் தான் எனக்கு பண்டிட் விஜய்னு எழுதி கொடுத்தாரு. அதை சான்றிதழாக இன்றைக்கு வச்சுருக்கிறேன், அவரை இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்போ அவர் ஜாதகம் என் ஜாதகம் தொடர்பு இருக்கணும்ல, இல்லாமல் வைக்க முடியாதுல்ல. எனக்கு 9ஆம் இடங்கிறது பேர் புகழ், 9ஆம் இடம்தான் அது. 3 குடைய சாரம், 3 பேர் மாற்றிட்டேன். நான் பிறக்கும்போது ஒரு பேர் வச்சாங்க, அப்புறமேல அந்த பேரை வந்து புரோனாலஜி சரியாக எங்கள் பாட்டி கூப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. அப்புறம் நான் வந்து ஃபீல்டுக்கு வந்து இந்த பேரை மாற்றிக்கிட்டேன். ஸோ 9ஆம் இடத்தோட 3ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். அப்போ இந்த ஜாதகப்படி 5ஆம் இடம் 5-10 பூர்வ புண்ணியஸ்தானம், அவருடைய அட்டமாதிபதி 7-8 குடைய சனி சம்பந்தப்பட்டு 9 குடையருடன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியுடன் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்ததால் முன் ஜென்மத்தில் கோயில் திருப்பணின்னு செய்கிறேன்னு சொல்லி அதை வாங்கி நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருக்கிறாரு. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, இவர் தன்னை அவமானப்படுத்தி கொள்ளணும். அப்போ சனிங்கிறது யாசகம், ஒரு 21 பேர்கிட்டையோ ஒரு 48 பேர்கிட்டையோ அவர் யாசகம் வாங்கி, நான் 48 பேர் தான் சொன்னேன், ஐயட்டா உங்களுக்கு வந்து அரட்டா 48, 8 மாறும் தொடர்பு இருக்குது. அப்போது 48 நாள் தொடர்ந்து ஒருத்தர் வீட்லேயும் போய் யாசகம் கேட்டு அந்த யாசக காசை திருவோட்டில் தான் வாங்கணும். வாங்கி ஏன்னா அது உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம், விநாயகருடைய தலை பின்னமான நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். நீங்கள் அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தலையை துண்டிச்சு யானை தலையை வச்சதெல்லாம். ஸோ அது மாதிரி மண்ட ஓட்டில், இது ஈசனுடைய வீடு, இது சுடுகாட்டு ராசி, ஈசனே இறந்துண்டு வாழ்ந்த இடம், இது வாரணாசி வீடு. ஹரி சந்திரா மயானா காட்டுன்னு சொல்லக்கூடியது மகரம், ஏன்னா அதுக்குள்ளே திருவோணம் இருக்குது, திருவோண நட்சத்திரம் ஹரிச்சந்திர மகாராஜா காட்டுன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ ஈசனே இறந்துண்டு வாழ்ந்தாராம், நீங்களும் இறந்துண்டு வாழ்ந்து ஒரு 48 நாள் பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசை இறைவனுக்கு தானம் விடுங்க,
அதுக்கப்புறம் அவங்க தோஷம் விலகும்னு சொல்லி இது எங்கே செய்யணும்னா அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைத்த இடமான பாசுபதேஸ்வரர் கோயிலில் தான் அந்த தானம் கொடுக்கணும். ஏன்னா அர்ஜுனனுடைய வீடு வில்லு வீடு, அங்கே போய் தானம் கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். நான் அவருக்கு ஒன்றும் பூஜை செலவெல்லாம் கிடையாது, ஒரு திருவோடு வாங்க போகிறாரு, 48 நாள் தர்மம் எடுக்க போகிறாரு, தர்மம் எடுத்து தன்னுடைய கர்மத்தை போக்க போகிறார். அப்போ செய்யும் பொழுது இந்த தோஷம் பூரா அடிவிட்டு போயிடும். இதுதான் நம்ம கொடுக்குற பரிகாரம். ஸோ ஒருத்தர் கொடுக்குற பரிகாரம் அடுத்தவருக்கு வராது. அவங்கவுங்க ஜாதகத்தக்கவாறு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நடப்பு அவருக்கு சனி திசையில் ராகு புத்தி, நடப்பே சனி திசை, அதை ராகு வேற பார்க்குது. அப்போ பாம்பு இஸ்ஸுன்னு சத்தம் சூரியன் கூட சேர்ந்து பார்க்குது. அப்போ பாசுபதாஸ்திரம் அப்படின்னு சொல்லி நான் அப்படித்தான் நான் எடுத்தேன். ஸோ இப்படித்தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய பரிகாரம் ஒரு ரூட்டு அல்ல, புரியுதுங்களா? சரி, வேறு ரெண்டுமா டவுட்டு. இது ஜோதிட புரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக கேட்குறவங்களுக்கு இது என்ன என்னமோ சொல்கிறாரு, 5, 8 என்னமோ சொல்கிறாரு, ஒன்றும் புரியல போட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து நான் லைஃப்பில் அனுபவப்பட்டது தான். அப்போ இது ஒரு துன்பம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கும் எனக்கு வந்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆட போ செல்லநாயகேஸ் நம்ம ஃப்ரெண்டு தானே, நோட்டீஸ் விட்டால் விடட்டும் போ. என் ஒய்ஃப்கிட்ட அப்படி தான் நான் பேசுவேன், நோட்டீஸ் விட்டால் விடட்டும் போ, பேசிக்கலாம் விடு, கொடுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்து நாங்கள் பேசினேன். அவர் சரியாக பேசாமல் போயிட்டார் கோச்சிக்கிட்டு. நான் பணம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டேன், அவர் வாங்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டார். நோட்டீஸ் விட்டது அவர் தான், நான் அவரை ஒன்றும் கோவிக்கவே இல்லை, ஆனாலும் எனக்கு நண்பர் தான். ஸோ இதை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது நான் அவரை காட்டி கொடுக்குறக்காக பேசலை, இந்த என்னுடைய ஜாதகத்தையும் இதையும் ஒப்பிட்டு பேசுகிறேன், புரியுதுங்களா? ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் என்னுடைய பரிகாரம் இருக்கும். இவ்வளவும் நான் யோசிக்கணும், யோசித்து தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எந்த இடத்துக்கு போனால் நிவர்த்தி ஆகும், சரி இது அங்கேருந்து பார்க்குது, இது என்ன வீடு, இதெல்லாம் பார்க்கணும், பார்த்து தான் கொடுக்குறேன். சார், இவ்வளோ நேரம் எங்களோட சந்தேகங்களுக்கு மிக அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றிமா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.